கால் முடியும் தோடா. விவசாயிகளின் பெயரில் 18 கோடி முறைகேடு செய்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் முன்னாள் மேலாளர் மதியழகனை கைது செய்ய வலியுறுத்தி வங்கிக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்த வந்த விவசாயிகள். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே காட்டூரில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கடந்த 2015 150க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் பெயரில் விவசாய பயிர்க்கடன், டிராக்டர் போன்ற கடன் வழங்கியதாக 18 கோடி மோசடி செய்த வங்கியின் முன்னாள் மேலாளர் மதியழகனை கைது செய்ய வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகளின் சங்க தலைவர் ஐயாக்குண்ணு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வங்கியை பூட்டு போடும் போராட்டம் நடத்த முயன்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த லால்குடி போலீசார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடமும் வங்கி அதிகாரிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது 18 கோடி மோசடி செய்த முன்னாள் மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க சிபிஐயிடம் புகார் அளித்துள்ளதாகவும் விரைவில் மோசடி செய்த வங்கி மேலாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் வங்கிக்கு பூட்டு போடும் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். விவசாயிகளின் இந்த செயலால் வங்கிக்கு வந்த வாடிக்கையாளர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். ஐஓபி வங்கியிலே வேலை செய்த மதியழகன் என்ற மேனேஜர் விவசாயிகளின் பேரில் 18 கோடி ரூபாயை எடுத்து திட்டி சாப்பிட்டு போயிட்டார். அது 2015 இப்போ 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. விவசாயி நகையெல்லாம் அடவு வச்சதெல்லாம் காரணம் வச்சு வாங்கிட்டு போயிட்டார். இப்போ விவசாயி நகையை ஏல விடுகிறார்கள், 100 நாள் சம்பளத்தை பிடித்து கொள்ளுகிறார்கள், ஓல்டேஜ் பென்ஷனை பிடிச்சிக்கிறாங்க, அதே போல் உடல் ஊனமுற்றோர் பணத்தையும் பிடிச்சிக்கிறாங்க. அந்த மேனேஜரை கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று நாங்கள் காட்டூர் ஐஓபியை பூட்டு போட்டும் போராட்டம் நடத்திருந்தோம். காவல்துறை மூலமாக மேனேஜர்கிட்ட பேசி ஏலம் விடுவதில்லை, அந்த மேனேஜரை கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவும்